ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோகனட் பன்னீர் ரைஸ் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம். பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு கப்பளவு எடுத்துக்கோங்க. முந்திரி ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை ரெண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் தேங்காய் துருவினது, 10 பூண்டு பல் நசுக்கி வச்சுக்கோங்க. பொடியாக அரைஞ்ச இஞ்சி அரை ஸ்பூனு, 3 பச்சை மிளகாய் கீனி எடுத்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை தேவையான அளவு உப்பு போட்டு உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கலாம். கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க, வானல்ல நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, முந்திரி சேர்த்து வதக்கிக்கலாம். முந்திரியை பொன்னரமாக வறுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நல்லா செவர விட்டுட்டேன், நீங்கள் பார்த்து வறுத்துருங்க. இப்போ இதில் பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், பொடியாக அரிஞ்ச இஞ்சி, நசுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் வதையில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீரை ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ரோஸ்ட்டாக வதக்கிடாதீங்க, நார்மலாக வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு, நமக்கு பன்னீரும் வதக்கிட்டோம். இப்போ ரெண்டையும் ஒன்றா கலந்துடலாம். நம்ம ஏற்கனவே ரைஸில் தேவையான அளவு உப்பு போட்டு வடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு மட்டும் தேவையான சால்ட்டு சேர்த்து கிளறிக்கோங்க. இது நல்லா ஒத்தாப்பில் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம். நல்லா ஒன்றா கிளறி விட்டுடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல சுவையான கோகனட் பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா லஞ்சுக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு சேர்த்துக்கலாம், பாவக்காய் கிரேவி சேர்த்துக்கலாம், சேர்த்து சாப்பிடலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சைடு செஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு செஞ்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது செஞ்சுக்கலாம். ஓகே கேஸ், எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, பாய்.